ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏகே ஸ்பாட்லக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காடை பெப்பர் ஃப்ரை. இதுக்கு நம்ம இப்போது ஒரு 12 காடை எடுத்துருக்கோம். இதில் அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அரைக்க தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். காடையை வந்து இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிடலாம். அதோடு இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். இதோடு வந்து மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம பெப்பரோட டாமினேஷன் தான் நிறைய இருக்கணும் காரத்துக்கு. ஸோ மிளகை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். கலவத்தூள் 1 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இதோட நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த காடையில் படுற அளவுக்கு நம்ம நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அலசின தண்ணியே லைட்டாக தெரியுது பாருங்கள். அதோட இந்த மசாலாவில் இருக்க தண்ணியும் இருக்குது. ஸோ இந்த தண்ணியே போதும். நம்ம வந்து இதுக்கு தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இதுவே வந்து நமக்கு வேகம் பொழுது தண்ணி விடும். ஸோ வந்து நம்ம அப்படியே வந்து இந்த குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சு நம்ம 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஸ்டீம் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் வெந்திருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். அப்போ தான் மசாலாலாம் வந்து ஃபுல்லாகவே அதுக்குள்ளே வந்து இறங்கும். இப்போ தண்ணியெலாம் வத்திருச்சு. இந்த மசாலாலாம் நல்லா ஈவனாக கோட்டாகிற அளவுக்கு நம்ம அதை வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் இதை பொரிக்கிறதுக்காக எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு காடையாக இதில் சேர்த்து பொரிச்சு எடுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஷாலோ ஃப்ரை அளவுக்கு தான். ஸோ வந்து நம்ம பேட்ச் பை பேட்சாக போட்டு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பக்கம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். ஃப்ளிப் பண்ணும்பொழுது நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதனால தான் வந்து 2 கரண்ட் யூஸ் பண்ணி பண்ணது. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பேட்ச் பொரிச்சு எடுத்தாச்சு. இது நெக்ஸ்ட் பேட்சு, அதே ஆயிலில் தான் நம்ம பொரிச்சிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம காடை பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.